செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. ஷோலிங்கரில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களில் ஒன்று கோலாத்தம்மன் ஆலய திருவிழா. கொரோனா தடை சட்டத்தால் கடந்த 2 ஆண்டாக நடைபெறாமல் இருந்த திருவிழா இன்று நடைபெற்றதால் எதிர்பார்த்ததை விட இன்று நடைபெற்ற திருவிழாவில் சுமார் 50,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோலாத்தம்மன் ஆலய திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இத்திருவிழாவை முன்னிட்டு கோலாத்தம்மன் சுவாமிக்கு சிறப்பு பூஜை அபிஷேகம் செய்து பல்வேறு பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்ட மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும், மேலும் ஷோலிங்கர் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 100 மேற்பட்ட கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் பெண்கள் அம்மனுக்கு கூழ்வார்த்து பொங்கலிட்டு மாவிளக்கு தீபமேற்றி தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவரும் ஆலயம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாலை புள்ளாஞ்சு பைரவ கிரீடம் தெரு, போலீஸ் லைன் தெரு, பாறைமேடு, வாரச்சந்தை, ஏரிக்கரை தெரு ஆகிய பகுதிகளில் இருந்து 100 மேற்பட்ட பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் கார், வேன், ஆட்டோ போன்ற வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர், அம்மன் உள்ளிட்ட சுவாமிகளை வாகனத்தில் வைத்து இழுத்து சென்று தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். இதில் சுவாமி ஊர்வலத்தில் மட்டும் சுமார் 20,000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இத்திருவிழாவிற்கு ஷோலிங்கர் காவல் ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் சுமார் 250 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதேபோல் ஷோலிங்கர் தீயணைப்பு துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இத்திருவிழாவில் ஷோலிங்கர் நகரம் இன்று மக்கள் வெள்ளத்தில் மிதந்தது. விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.